இப்போ நம்ம இருக்கிற கோவிலுக்கு பேர் நாகநாத சுவாமி கோவில். இது இருக்கிற கிராமத்துக்கு பேர், கிராமம்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ஊர். இதுக்கு பேர் மணல்மேடு அப்படின்னு பேர். இந்த மணல்மேடுங்கிறது பந்தநல்லூர்லேருந்து வைத்தீஸ்வரன் கோவில் போகிற பஸ் ரோட்டில் வர ஒரு சின்ன ஊர். இங்கே பக்கத்தில் இருக்கிற ஊர்கள் வந்து பட்டவர்த்தி, அப்புறமா திருப்புன்கூர், அதெல்லாம் இருக்குது. தென்மேற்கா போனீங்கன்னா பந்தநல்லூர் வரும். ஸோ இந்த மணல்மேட்டில் இருக்கிற நாகநாத சுவாமி கோவிலில் இருக்கோம். இதுவும் ஒரு பழமையான கோவில் தான். இங்கே வந்து சரஸ்வதி பூஜை அன்றைக்கி நம்ம சரஸ்வதி பார்க்கலையே நினச்சிட்டே இருந்தபோது இந்த கோயிலில் ரொம்ப அருமையான ஒரு சரஸ்வதி இருக்காங்க. அவங்கள பார்க்கலாம் இப்போ. இது முருகர் சந்நிதி. ஒரு இடும்பன் இங்கே இருக்கா சரஸ்வதி. இருக்கிறது வில்வ மரம் இருக்குது, பலா மரம் இருக்குது, கோயிலுக்குள்ளே நார்த்த மரம் இருக்குது. இந்த கோயில் கிழக்கு பக்கம் என்ட்ரன்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா பூட்டி இருந்தது. நம்ம பூட்டியிருக்கேன்னு நினச்சிட்டு போகும்போது, தற்செயலாக நம்ம போகும்போது தெற்கு பக்கம் என்ட்ரன்ஸ் திறந்துருந்தது. அதில் வச்சு தான் இந்த கோயில் திறந்துருந்ததை கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த கோயில் எந்த பக்கத்துலேருந்து வரீங்களோ இன்னொரு சைடும் திறந்துருக்கான்னு பார்த்துன்னு வாங்க. இதுதான் கோயிலோட முகப்பு, கோபுரம்லாம் கிடையாது. முன்னாடி ஒரு குளம் இருக்கு. இங்கே தான் நேராக இருக்கிறவர் தான் நாகநாதர். இது தெற்கு என்ட்ரன்ஸ். மெயின் ரோடுக்கு உங்களை அழைச்சிட்டு போகிற தெருவு இது. இங்கேருந்து வந்தீங்கன்னா பார்க்கலாம் கோயிலை. ஸோ அங்கே இருக்கிற கிழக்கு பக்கம்தான் வந்து பூட்டி இருக்கு. இப்போ நேராக தெரியறது சௌந்தரநாயகி சன்னதி. ஸோ இந்த மாதிரி கோயிலுக்கு வாங்க, நம்ம இன்னொரு கோயிலில் அவங்களாம் பார்க்குறேன்.